நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி எழுதணும்னு பார்த்தோம். உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து நான் 33 லெட்டர்ஸ் நான் எழுதி போடல, ஒரே ஒரு லெட்டர்ஸ் கேக் மட்டும் தான் எழுதி போட்டிருக்கேன். அந்த ஃபார்முலாவை நம்ம எல்லா லெட்டர்ஸ்க்கும் அப்ளை பண்ணணும், சரியா? இப்ப நம்ம திருப்பி அதுல எப்படி அப்ளை பண்ணி நம்ம வேர்ட்ஸ் மேக் பண்ணலாம்னு பாக்கலாம். துணைக்கால், இது எனக்கு சொன்ன ஒரு கொம்புக்கு ரெட்டை கொம்பு என்ற அர்த்தம். சோ ரெட்டை கொம்பு ம துணைக்கால் மோ ஹ இன் மோகன். கடைசி எழுத்துல புள்ளி வைக்கணும், சோ இன் மோகன் நேம். ப துணைக்கால் ந, நேர வெளியே போட்டிருக்கோம், நீ பாணி வாட்டர். ச, சேல ஒரு கொம்பு போட்டா சே. இந்த நேரத்துல இதுல பாதி போட்டுக்கோங்க, பாதி போட்டா அது மெய் எழுத்தா வாசிக்கணும். சே இன் நை, ரெண்டு கொம்பு போட்டா நை, சென்னை. கேல பாதி போட்டா இக்கு சொல்லணும், மேல பாதி போட்டா இம்மு சொல்லணும், நேர பாதி போட்டா இன்னு சொல்லணும். சோ சென்னை. ரெட்டை கொம்பு க துணைக்கால் கோ. வ, ரெண்டு கொம்பு பை கோவை கோயம்புத்தூர் சொல்றோம் நம்ம. அடுத்து மேல ரெண்டு கொம்பு மை. பாருங்க கே ரெண்டு கொம்பு கூட கை போட்டிருப்பேன் நானு. அது மாதிரி மேல ரெண்டு கொம்பு கூட மை. தா, மேல புளி வந்து மனசுல புளி வச்சா இன். சோ மைதான், மைதானா பிளே கிரவுண்ட். நெக்ஸ்ட் மே, மேல மூ லேயர்ஸ் வச்சிருக்கோம். மூ ர, ல போட்டு லீ வெளியே வந்திருக்கு. லீ முரளி, முரளிதரர் யாரு? ஸ்ரீகிருஷ்ணர். முரளி வச்சிருக்கவர் ஸ்ரீகிருஷ்ணர், முரளிதர் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ரீகிருஷ்ணர். சோ முரளினா உள்ளாகுழல் ஃப்ளூட் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் த, டிஹெச்ஏ த, த தூ இது தூது, தூது. மூணாவது த, த தூ இது தூது, தூதுனா மில்க். தூதுவாலா அப்படின்னா பால்காரர். சப்ஜி வாலா காய்கறிக்காரர். ஃபல் வாலா பழக்காரர். சோ தூது, தூதுனா மில்க். துணைக்கால் ரெண்டு கொம்பு கவ்வண்ணா. கவ் ஆ, கவ்வா ஆவண்ணா ஆகிறது. சோ க்ரோ, கவ்வண்ணா க்ரோ காக்கா. அப்புறம் லேப்பர்ட் இந்த பக்கம் லி, பேப்பர்ட் இந்த பக்கம் மட்டும் பி. கேல மனசுல புரிய வைக்கணும் இக், லிபிக். லிபிக்னா என்னது யாரு? கிளக். லிபிக் தி இன், தின். தின்னா டே, பகல் அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம அந்த ஃபார்முலா வச்சு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல இனிமேல் ஃபுல்லா சென்டென்ஸ் வித் ஸ்போக்கன் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து. சோ அதுக்குள்ள நீங்க இந்த லெட்டர்ஸ், இந்த குறியல் நெடில் இதெல்லாமே நல்லா சொல்லி சொல்லி பார்த்து எழுதி பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தோம், கியா பார்த்தோம். கியானா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப கப், கபுனா எப்பொழுது, நீங்க எப்பொழுது வருவீங்க, நீங்க எப்பொழுது ஆபீஸ் போவீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு நம்ம படிக்க போறோம். அப் கப் ஜாவோகே, நீங்க எப்போது போவீங்க. ஆப் கப் காரியாலை ஜாவோகே, காரியாலைனா ஆபீஸ். ரெடி? ஆப் கப் ஆபீஸ் ஜாவோகே. ஆப் கப் ஆபீஸ் ஜாயேங்கே, அதுவுமே கரெக்ட் தான். ஜாவோ ஸ்போக்கன் எல்லாம் ஜாவோகேன்னு கேட்பாங்க, ஆனா நல்ல பியூரா இந்திய சொல்லணும்னா ஆப் கப் ஜாயேங்கே. ஆப் கப் காரியாலை ஜாயேங்கே. தும் கப் ஜாவோகே, நீ எப்பொழுது போவாய். தும் கப் ஸ்கூல் சே வாபஸ் ஆவோகே, நீ எப்பொழுது ஸ்கூலில் இருந்து திரும்பி வருவாய். தும் கப் ஸ்கூல் சே வாபஸ் ஆவோகி, அடுத்து ஆவோகே. பையனா இருந்தா ஆவோகே, பொண்ணா இருந்தா ஆவோகி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பொண்ணா இருந்தா லதா. தும் கப் ஆவோகி ஹரி, தும் கப் ஆவோகே ஹரி, நீ எப்பொழுது வருவாய் அப்படின்னு அர்த்தம். சோ கப் அப்படின்னா எப்பொழுது. யாராவது கேக்குறாங்க கலகலன்னு, ட்ரெயின் கப் ஆயகி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு கப்னா உங்களுக்கு ரெகர்ஸ், ஓ கப்னா எப்பொழுது, சோ ட்ரெயின், சோ எப்பொழுது வருது கேக்குறாங்க அப்படின்னு கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும், சரியா? இப்ப கியானா என்னன்னு க்வெஸ்சன் வேறு பாத்திருக்கோம், அடுத்தது கப்னா எப்பொழுது அப்படிங்கிறத பாத்திருக்கோம். சோ இந்த வேர்ட்ஸையும் இந்த ஸ்போக்கன் ஹிந்தி வேர்ட் சென்டென்ஸையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நாம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம், வாக்கியமாக ஹிந்தியை எழுத போகிறோம். ஆனால் அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், அந்த எல்லா லெட்டர்ஸையும் அந்த குறியல் நெடில் அந்த மாத்திரா எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிருக்கோம், நல்ல பெரிய பெரிய சென்டென்ஸா மேக் பண்ணுவோம்.
சோ அப்போ வந்து நீங்க திருப்பி சின்ன குயில் நடுவில் உயிர்மை எழுத்துக்கள் வந்து நீங்க தேடிட்டு கூடாது, இது என்ன எழுத்து, துணைக்காலம் தான் என்ன எழுத்து அப்படின்னு நீங்க அப்ப தேடிட்டு கூடாது. சோ அதனால இதெல்லாம் சீக்கிரமா முடிச்சு நல்லா படிச்சு வச்சிருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஜாலியா சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். தன்யவாத்.